இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11 நாள் உலக வர்த்தக மையத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அல் கைதா பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த 19 பேர் 4 அமெரிக்க விமானங்களை கடத்தி தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தினர். 9/11 என்று அழைக்கப்படும் இந்த தாக்குதல்களில் கிட்டத்தட்ட 3000 பேர் உயிரிழந்தனர். 110 மாடி உயரமான இரட்டை கோபுரத்தின் வடக்கு கோபுரத்தின் 80வது மாடியின் மீது அமெரிக்கன் ஏர்லைன்ஸின் போயிங் 767 விமானம் மோதியது. நிகழ்வின் போது அது ஒரு விபத்து என்றே கருதப்பட்டது. வர்த்தக மையம் மீது விமானம் மோதிய 18வது நிமிடத்தில் மற்றொரு விமானம் தெற்கு கோபுரத்தின் 60வது மாடி மீது மோதி மிகப்பெரிய விபத்தை ஏற்படுத்தியது. அமெரிக்கா மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துகின்றனர் என அப்போதுதான் தெரிய வந்தது. ஒசாமா பின் லேடனின் அல் கைதா பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது உறுதி செய்யப்பட்டது. விமானம் மோதி பெரும் தீ விபத்து ஏற்பட்டதில் வர்த்தக மைய கட்டடம் நொறுங்கி கீழே விழுந்தது. முதல் தாக்குதல் நடத்தப்பட்ட 1 மணி நேரத்தில் அமெரிக்காவின் ராணுவ தலைமையிடமான பென்டகன் மீதும் ஒரு விமானம் மோதியது. அதில் ராணுவ அதிகாரிகள் உட்பட 125 பேர் உயிரிழந்தனர். கடத்தப்பட்ட 4வது விமானத்தில் இருந்த பயணிகளுக்கு தங்கள் விமானம் பயங்கரவாதிகளால் கடத்தப்பட்டது தெரிய வந்ததால் அவர்கள் பயங்கரவாதிகளுடன் போராடியதில் விமானம் பென்சில்வேனியாவில் வயலில் விழுந்து நொறுங்கியது. ஆயிரத்து 1921 ஆண்டு செப்டம்பர் மாதம் 11 நாள் தேசிய கவிஞன் பாரதி மறைந்தார். தானும் தன்னுடைய குடும்பமும் பசித்திருந்தபோதும் தமக்கான உணவை காக்கை குருவி எங்கள் ஜாதி என வாரி வழங்கிய பரோபகாரி தனது எழுச்சி மிகு எழுத்துக்களாலும் புதிய சிந்தனை கொண்ட புரட்சி பாடல்களாலும் சுதந்திர வேட்கையை விதைத்த விடுதலை போராளி. ஜாதிய வெறியையும் உயர்ஜாதி கீழ்ஜாதி வேறுபாடுகளையும் களைந்து சமுதாயத்தில் சமதர்மத்தை நிலைநிறுத்த முயற்சித்த சீர்திருத்தவாதி. நாடு சுதந்திரம் அடையாத போதே ஆனந்த் சுதந்திரம் அடைந்து விட்டோம் என சுதந்திர பள்ளு பாடிய முற்போக்குவாதி. சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம், வங்கத்தில் ஓடி வரும் நீரின் வகையால் மயத்து நாடுகளில் பயிர் சேகுவோம் என தொலைநோக்கு பார்வையுடன் கவிதை படைத்த தீர்க்க தரிசி. எம் தொழில் கவிதை, நாட்டுக்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சேராதிருத்தல் என்று தனது தொழில் தேசத்தொண்டு என ஆணித்தரமாக கூறி அதன்படி வாழ்ந்து காட்டி வறுமையில் உழன்ற பாரதி. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் யானையால் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்து தனது பொன்னுடலை நீத்து புகழுடல் எய்திய தினம் செப்டம்பர் 11.